நல்லா ஆறிடுச்சு. இப்போ உங்களுக்கு இதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பேஸ்ட் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு கடாய் கொடுங்க. எண்ணெய் ஜீரா இருக்கா, சின்ன ஜீரகம் எல்லாமே எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் போட்டு தாளிக்கிறோம். ஜீரகம் நல்லா ஃப்ரீயானதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு வந்து நல்லா ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன், இந்த பச்சை மிளகாவும் ஆனியன் வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போடலாம். இருக்கா உப்பு, தக்காளி போட்டோன்னே உப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக மேட்ச் ஆகும். அதனால தக்காளி போட்டுட்டு உப்பு போடுவோம். இல்லைங்களா இப்போ நம்ம இந்த பச்சை பட்டாணி பன்னீர் இருக்கு இல்லைங்களா, அதை போடும். இப்போ நம்ம வந்துட்டு அந்த பேஸ்ட் போடலாம். இந்த பேஸ்ட் கொஞ்சோண்டு தண்ணி இதில் ஊற்றி ரெண்டுத்தையும் நல்லா அலசிக்கணும். மசாலா பவுடர் என்னென்ன மசாலா வேணும்? ஜீரா பவுடர் இருக்கா? ஜீரா பவுடர், மிளகாத்தூள். காரணம் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டுக்கிறதுனால தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கிட்டா போதும். கரம் மசாலாவா இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவி ஒரு மூடி போட்டிருக்கேன். ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வா ரொம்ப ஸ்மெல் வருதா? நல்லா இருக்கும். நம்ம அந்த கரம் மசாலா கடைசியாக அந்த மசாலாலாம் போட்டு இந்த கொத்தமல்லி போடும்போது அந்த ஸ்மெல் வந்துட்டு அப்படியே நல்லா சூப்பராக வரும். இது வந்துட்டு உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு தரேன். நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க கொஞ்சம் நேரம். மறந்துடுவேன். டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு. நீங்கள் என்ன யோசிச்சு வச்சுருந்தீங்க? நான் ஏதோ பன்னீரில் செய்ய போகிறீங்கிறது புரிஞ்சது. பட் வந்து அதுக்கப்புறமா தான் இப்போ புரிஞ்சு இது வந்து பன்னீர் மட்டர் மசாலா அதுதானே? பன்னீர் பட்டர் மசாலா இல்லை, ஆக்சுவலாக மட்டர் மசாலா. அதாவது பன்னீர் போட்டு மட்டர்ன்றது க்ரீன் பீஸ், பன்னீரும் மட்டரும் சேர்ந்து ஒரு நார்த் இண்டியன் ஸ்டைலில் மசாலா. உங்கள் கிட்டே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணி உங்கள் கிட்டே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தகுந்த மாதிரி இந்த மசாலா மேக் பண்ணியிருக்கேன். ரியலி வெரி குட். காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா? நல்லாவே இருக்கு. தேங்க்யூ வெரி மச் மேம். உங்கள் கிச்சனை வந்துட்டு உங்கள் கிச்சனில் வந்து உங்கள் கூட குக் பண்ணது எனக்கு ரொம்ப ஒரு புதுமையான அனுபவமாகவே இருந்தது. ஹவு டு யூ ஃபீல்? ஐ எம் ஆல்சோ. தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். பன்னீர் மட்டர் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர், இஞ்சி, பச்சை பட்டாணி, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், கசகசா, சீரகத்தூள், மிளகாய்த்தூள், முந்திரி, தக்காளி, சீரகம், கரம் மசாலா, எண்ணெய், பூண்டு, வெங்காயம். குக்கரில் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் முந்திரி பருப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் எண்ணெய் இட்டு 2-3 விசில் வந்தவுடன் அதை ஆற வைத்து மிக்சியில் அரைத்து கொள்ளவும். பிறகு அகலமான கடாயில் எண்ணெய் இட்டு காய்ந்தவுடன் சின்ன சீரகம், இஞ்சி, பூண்டு போட்டு அதை நன்றாக வதக்க வேண்டும். பிறகு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சிறிது உப்பையும் போடவும். அதன் பிறகு பச்சை பட்டாணி, பட்டர், அரைத்து வைத்த பேஸ்டை கலக்கவும். பிறகு கரம் மசாலா, கசகசா, மிளகாய் தூள், கொத்துமல்லியை தூவவும். இப்பொழுது பன்னீர் மட்டர் மசாலா ரெடி. அப்பா, உங்களுக்கு இந்த டிஷ் பண்ணி தரட்டா? ஜமாய்க்குண்ணா, ஜமாய் ஜூக்கு ஸ்கிம்டு மில்க் ஒன்றுமா சாயங்காலம் ஷாப்பிங் போகும்போது மறக்காம ஆகிட்டு வந்துடுது. அப்பா என்ன வேணும்? புரோட்டீன் சாப்பிடணும்ப்பா. அந்த சாம்பாரை குடிக்கிற அப்புறம் என்ன? பைசெப்ஸில் 2 இன்ச்சு கம்மியாயிருச்சு தெரியுமா உங்களுக்கு? சரி, நீ திடீர் சிரிக்கிற. ஐயப்பா, சிக்கன் சாப்பிட போகிறேன்ப்பா. சிக்கன் சாப்பிட போகிறேன். சிக்கன் தாத்தா எல்லாம் கேட்டியாச்சு, நீ தாத்தாவோட பேசிக்கோ. தாத்தா சொல்லிட்டான். எப்பா சிக்கன் சாப்பிடலான்னு சொன்னீங்களா? ஆமாம், பாரம்பரியமான சைவ குடும்பம். கேட்கவே முடியலையே, 57 வருஷமாக இந்த சாம்பாரை குறித்து தானே நான் வளர்ந்துருக்கேன். உடம்புல என்ன கருதல் வந்திருக்கு, என்னடா அது? ஆனால் ஒன்று, இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் யாரையும் நான் சிக்கன் சாப்பிட விட மாட்டேன்.